சார், அண்ட் ஒரு கவிஞர் அப்படின்னா கண்டிப்பா அதில் பிளே வித் மெட்டஃபர் சார். ஸோ அதே மாதிரியே இந்த இடத்துல படத்தை வந்து சாங்கோட லிரிக்ஸ் பார்த்ததுக்கு வரமா உங்ககிட்ட ஒரு மெட்டஃபர் எலமெண்ட் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா லிரிக்ஸ் போய் மதன் கார்கின் வரும்போது ரெண்டு மூணு பேப்பர் வந்து கசக்கி போட்ட ஒரு அனிமேஷன் இருக்கும். ஸோ அதுல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா என்னென்ன லிரிக்ஸ் ரிஜெக்ட் ஆச்சு, இல்ல நீங்க மாத்தினது, இந்த ரெக்கார்டிங் செஷன்ல விஜய் சார் கூட இருக்கும் இந்த லிரிக் பல அது போடலான்னு பேசினது, ஒரிஜினல் வெர்ஷன் அந்த ரிஃபைன்ட் வெர்ஷன் ரெண்டுமே நீங்க சொல்லலாம் சார். இல்லங்க, ஆக்சுவலி ஒரே வெர்ஷன் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து நான் எழுதிட்டு நான் அனுப்புனேன். அனுப்புனப்ப அந்த ஹூக் ஃப்ரேஸ் மட்டும் வந்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் கேட்டாரு. அவ்வளவுதான், அது ஒரே ஒரு மீட் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ஹூக் ஹூக் லைன் மட்டும் தான், அந்த விசில் போடு மட்டும் தான். ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல விசில் போடு இல்ல, அதுக்கு பதிலாக வேற ஆல்டர்னேட்டிவ் இருந்துச்சு. மிச்ச லைன்ஸ்ல எதுவுமே சேஞ்ச் பண்ணல, எல்லாமே அப்படியே ஆசிட்டு. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்ன பண்ணுமோ அதை அப்படியே அவங்க, எனக்கு அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணது கூட தெரியாது. எனக்கு நான் ரெக்கார்டிங்கும் போல, எனக்கு யார் பாடினாங்க எப்ப ரெக்கார்ட் பண்ணாங்க எதுவுமே தெரியாது. திடீர்னு பூஜைக்கு போனப்ப நம்ம பாட்டு எப்ப ரெக்கார்ட் பண்றோம்னு கேட்டேன். அதை நம்ம ஷூட்டிங் பண்ணி முடிச்சிட்டோமே சொல்லிட்டு வெங்கட் பிரபு சொன்னாரு. ஸோ இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. அது ஸ்பீட்ல பண்ணாங்க.